அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறோம்? ராஜஸ்தானில் இருக்கிறோம். ராஜஸ்தான் சொன்னோடனே எல்லாத்துக்கும் இந்த மண் மணல் அதை ஞாபகம் ஒரு பாலைவனம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பக்கத்தில் உதயப்பூர் இருக்கிறேங்க. இந்த உதயப்பூர் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குண்டாயுடைய அல்கசரில் ஓட்டி பார்க்குற ரிவ்யூ. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ போட்டுட்டோம், அது வந்து டெல்லியில் நடந்தது, இது வந்து உதயப்பூரில் நடக்குதுங்க. அதுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆல்ரெடி வந்து நம்ம இந்த வண்டியை பற்றி எல்லாமே உள்ளுகளில் எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் ஒரு 2-3 மீட்டர் மட்டும் நம்ம விட்டுருந்தோம். சரி, அதை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி வந்துங்க என்ன இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற, எப்பேற்பட்ட ஒரு மலை கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து அல்கசர் முதலே சொல்லியிருந்தாங்க, இந்த வண்டி ஆஃப்ரோடும் ஓட்டல் அப்படின்னு. அதுக்காக 100% ஆஃப்ரோடு ஓட்ட முடியாது, ஆஃப்ரோடு மாதிரி இருக்கிற குண்டுங்குழி ரோட்டில் ஓட்டல் அப்படின்னாங்க. அதனால் சில ஹைவேஸும் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆஃப்ரோடும் கண்டுபிடிச்சிருக்கிறோம், எல்லா ரோட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால் எல்லா ரோட்லையும் இன்றைக்கி வந்து இதை நம்ம வந்து இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வாங்க, ஆல்ரெடி வண்டி பற்றி முன்னாடி நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. ஆக்சுவலாக பழைய அல்கேசருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீளம் மட்டும் ஒரு 60 mm ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க, அகலத்தில் ஒரு 10 mm, அப்புறம் ஹைட்டில் ஒரு 35 mm, அவ்வளோதான் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு சொல்லும்போது. அப்புறம் சில்வர் கலர்ஸ்க்கு இது ரன்னிங் போர்டு கீழே கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லிப் பிளேட்டு. அப்புறம் 18-inch அலைவீல், 18-inch அலைவீல் காட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ரூப் ரயில் பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, மாற்றிருக்கிறாங்க, இது நல்லா இருக்குது. அப்புறம் ஷாருக் பென் ஏன்டனா இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. பெனாரமிக் சன்ரூப்பு, நம்மகிட்ட இருக்கிறது பெட்ரோல் டர்போ ஆட்டோமேட்டிக் தான் நம்மகிட்ட இருக்குதுங்க. பின்னாடி அந்த டியூவல் சைலன்சர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரிவர்ஸ் லைட் எத்தனோண்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, நம்ம சிக்கனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிஃப்ளெக்டிங் கல், அப்புறம் பரவக்காலி பார்க்கிங் சென்சருங்க. அப்போ 360 கேமரா போச்சு, டாப் மாடலுங்க, அவர் சிக்னேச்சர் மாடல் இது. அதுக்கப்புறம் நம்ம அந்த இங்கே இந்த அப்பா என்னப்பா இது, இப்போ தான் இந்த 2 சீட்டையும் மடித்து போட்டங்காட்டி பரவக்கால சீட்டுங்க, அத்தான இடம் கிடக்குது. இங்கே பாருங்க எத்தனை வை கிடக்குது, எத்தனை சாமானம் ஏற்றலாங்கோ. ஆனால் கையில் தூக்கி கையில் தான் சாத்தோணுங்க அப்பா. அன்றைக்கி நம்ம காமிக்கலையில் கிட்ட போய் காமிச்சிருப்போம். இங்கே வேறு அது பின்னாடி குழந்தைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ப்ளோயருங்க, அதுபோக ஒரு டைப் சி ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் டைப் சி கொடுத்துருக்காங்க ரெண்டு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, மொத்தம் ரெண்டு. அப்புறம் கப் ஹோல்டர், சின்ன சின்ன கப் ஹோல்டர் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வண்டி உங்களுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கா பின்னாடி பிடிச்சிருக்குதான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் மெயினாக நம்மளுக்கு இதில் இப்போதைக்கு வந்த இந்த வண்டியில் வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா, இருங்க டோர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85% நீக்குது. இந்த தை சப்போர்ட்டு தானுங்க உண்மையாலுமே, முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் பின்னாடி கொண்டு போய்க்கலாம், தை சப்போர்ட் தனியாக கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் புறவு கால சீட்டுக்கு குழுகுழு சீட்டுக்கோ அதை பார்த்துக்க, நல்லா ஏறக்கு ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வந்து ஒரே குறை என்னென்னா, இந்த புறவு கால சீட்டு வந்து ஃபுல்லாக சாய்க்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. இவ்வளோ தான் ஜாயுதுங்க, இவ்வளோ தான். இது வந்து ஃபுல்லாக சாஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஆனால் இந்த என்னது எட்ரஸ்ட் கெட்ரஸ்ட், இந்த கெட்ரஸ்ட்டில் தலை வச்சாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. லெஃப்ட் இதுக்கு மேலே ஓக மாட்டேங்குது, ரைட் இதுக்கு மேலே ஓக மாட்டேங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடா 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 அடா, முதல்ல இந்த வண்டியை போய் நீங்கள் ஷோரூம் ஏரூமில் வந்துன்னா போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புறவக்கால சீட்டில் போய் கோந்து இப்படி இப்படின்னு ஆட்டி பாருங்க, தலையை வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருக்கல இங்கே ஒரு காது முட்டுது பாருங்க, குமுகான் இருக்குதுங்க குமுகான். அதுக்கப்புறம் வட்டல் அதெல்லாம் வச்சுக்கலாங்க, நம்ம அன்னைக்கே சொன்ன மாதிரி வட்டலை வச்சு சிறப்பான அரிசியும் பருப்புலாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பின்னாடி ஒயர்லெஸ் சார்ஜிங், இது இதுக்கு நீங்கள் சும்மா ஃபோனை வச்சிங்கனாலே சார்ஜ் அடிக்கும். 2 டைப் சி கொடுத்துருக்குறாங்க, அப்படி நல்ல குழிய ஓட்டையாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க, அவ்வளோதான். போஸ் சிஸ்டம் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் மட்டகாசமாக இருக்கிறது, அவ்வளோதான். சரி, வா அப்படியே முன்னாடி போகலாம். அன்றைக்கி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வாருங்க பேசஞ்சர் சீட்டுக்குமே மோட்டரைஸ்டு சீட்டு, மோட்டரைஸ்டு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி இருங்க, நான் உங்களுக்கு அப்படியே அந்த பக்கம் வந்துடுறேனுங்க. இதில் வெல்கம் சீட்டும் இருக்குது. இப்போ நார்மலாக இந்த சீட்டு வச்சுட்டு நம்ம சாத்திட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவோம்,
நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன வச்சுருந்தோமோ அதே சீட்டுக்கு வந்துடுது. மீறின வேலை. வெல்கம். ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு டேஷ்போர்டு பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே நின்றுட்டு இருந்தது, அப்போ வந்து கருப்பு கலராக தெரிஞ்சது. ஆனால் கருப்பு இல்லைங்க, இது கிரேம் இல்லைம்மா. எனக்கு ஆக்சுவலி டார்க் கிரே மாதிரி தெரிஞ்சது, இப்போ பார்த்தா ப்ளூ கலர் மாதிரி தெரியுதுல்ல. ஏ இந்த ஸ்டேரிங் இந்த பீஸ் எல்லாமே இது வேணால் லைட் ப்ரௌனு. அப்புறம் அன்றைக்கி வந்து மறந்தது ஸ்டேரிங் டில்டு டெலஸ்கோப்பிக். வண்டி ஸ்டார்ட் பண்ணலையா? ஓகே, டில்டு டெலஸ்கோப்பிக் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்பா சிறப்பாக இருக்கிறது. இந்த மீட்டர் தான் செமையாக கொடுத்துருக்குறாங்க. இது தனி ஒரு பார்ட்டுமு. ஐயோ தெரியும் பைப்பர் அட இந்த அப்பா. ஐயோ என்னது ஆ பார்க்க மாட்டேங்குது. அப்போ சாம்சாம் தெரியாமல் போட்ட ஜாமி. மீட்டரோட இது அந்த டிசைன் டிசைன்லாம் நல்லா இருக்குது. ஸ்டேரிங் இதுங்க. பாட்டு வைக்கலாமா? போஸோட ஸ்பீக்கரில் எஃபெக்ட் கேளுங்க எப்படி இருக்கணும் ராஜஸ்தானில். அப்படியே ஞானியோட பாட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ சும்மா கிளியராக இருக்குதுங்க, சும்மா தெளிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் டியூபல் சோன்ல ஆட்டோமேட்டிக் ஏசியில் வந்துடுதுங்க. அப்புறம் இங்கேயுமே இந்த ஒயர்லெஸ் சார்ஜ் அவருக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, பரோக்காலையும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பண்ணவங்க சாவி மாற்றணுமில்ல. சாவி மாற்றல, யூஎஸ்பி 12 வோல்ட் டைப் சி மூணும் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இந்த சார்ஜுங்க ஒயர்லெஸ். மொத்தம் 4 சார்ஜ் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். கீர்னாப்பில் அப்புறம் அதே மாதிரி தான் கொஞ்சம் லுக்காகவே இருக்குதுங்க. அப்புறம் இந்த ஹில்லு டீசன்ட் கண்ட்ரோலாக நம்ம போகும்போது ஓட்டி பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த 360 கேமரா நல்லாவே இருக்குதுங்க, பார்க்குறக்கு நல்லா எஃபெக்ட் எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. எப்படி ஆனால் வண்டி கருப்பு வண்டி, ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளை வண்டி இதில் காமிக்கிறது. அப்படியா இங்கே வரங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு லுக்காக இருக்குது இல்லை? அழகு அழகு. 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாங்க. முன்னாடியும் குழு குழு சீட்டுங்க, ஆன் பண்ணிக்கங்க குழு குழு சீட்டை. ஆனால் உண்மையாலுமே முன்னாடிக்கு வந்துட்டு போகிறவங்களும் குழு குழு சீட்டு, பின்னாடிக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு குழு குழு சீட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த கண்ணாடி விற்கிற இடமுங்க, அப்புறம் லைட் இது, அப்புறம் பெனாரமிக் சன்ரூப் அங்கே வாருங்க. அது போகு அட போ கடைசி வரைக்கும். ஆ எப்படி அங்கே வாருங்க. அப்படியே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா மேலேறி நின்று அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இயற்கை அழகை நீங்கள் அவ்வளோ சுற்றி பார்க்கலாம். அடா 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 அங்கே பாருங்க அப்படியே தெரியுதுங்களா எவ்வளோ மலைகள். இந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த பேனாரமிக் சன்ரூப் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமாக யூஸ் ஆகும். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய குழந்தைங்க பொடிச்சுக்கெல்லாம் அவங்க லோக்கலில் கொஞ்சம் மேலே நின்று போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீ தவிர்த்துக்குங்க. எந்த நேரத்தில் என்ன இருக்குன்னு நம்ம நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் ஏதாவது நம்ம லோக்கல் எல்லாம் வேண்டாங்க. ஏதாவது அவுட்டர் இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் வரும்போது ஏதாவது கொஞ்சம் நேரம் நிற்கிறமா பார்த்துட்டு வர்றோமா, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதோட வச்சுக்கணும் சன்ரூப். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி வந்து சன்ரூப் தேவையும் இருக்குது, சில பேருக்கு தேவையில்லாமையும் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மெயினாக அந்த டீசலில் வந்து சன்ரூப் கொடுக்கலைங்க, டாப் மாடலில். இது பெட்ரோலில் தான் கொடுத்துருக்குறாங்க டாப் மாடலில். அப்புறம் மற்றபடி இன்ஜின் இன்ஜின் எல்லாமே அதே தானுங்க, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுங்க. அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் கீட் பண்ணாலும் எந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. அப்படியே சும்மா மணிக்குஞ்சு மாதிரி இன்ஜின் ஓடுதுங்க. மற்றபடி நம்ம இன்னும் போகும்போது வந்து நம்ம ஏன்னா மெயினான விஷயம் வந்ததே ஓட்டி பார்க்குறக்கு தான். நம்ம இப்போ மெயினான விஷயம் ஃபுல்லாக ஓட்டி பார்க்கணும் எனக்கு இதையே. ஏன்னா வரும்போது கூட நான் ஓட்டில் இன்னொரு தம்பி ஓட்டிகிட்டு வந்தாப்பிள்ளைங்க. அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் அதை மறந்துட்டேன். பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்புறம் சீட்டு மெமரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 மெமரி அதெல்லாம் மீறினவே இல்லை. ஆமாம், 2 மெமரி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதானுங்க. சரி, மற்ற விஷயங்கள் வந்து நம்ம போகும்போது வண்டி ஓட்டும்போது பேசிக்கலாங்க. வாங்க வண்டி ட்ரையல் எடுத்துட்டுங்க. பார் எடுத்தோன்னே அந்த கல் ரோட்டில் ஓட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. வாங்க பார்க்கலாங்க. என்ன கல் மேடு, அடா 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 நம்மளுக்கே ரோடு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ அப்படியே சாமி பிரேக் மேலே காலை வச்சோன்னா சீட்டி பெல்ட் பிடிக்குது. இது என்ன பார்த்து இந்த ஏதோ முன்னாடி சென்சர் ஒன்று ஆனாக இருக்க மாட்டிருக்குது. அடா 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 பிரேக் மேலே காலை வச்சா பெல்ட்டை நீ இழுத்து பிடிக்குது போகாத அப்படின்னு பார்த்துங்க. இப்போ ஏறும் பாருங்க இந்த பக்கம் மேட்டில் இதே இங்கே பாருங்க அழகான ட்ராக்ஷன். அடா அடா அடா
எப்படி பிடிச்சி போகுது பாருங்க. சூப்பர் 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 ஓங்க. அருமை அருமை அருமை. அழகு அழகு. கல்லு கல்லு பாறை எல்லாத்து மேலே ஏறி போகுது பாருங்க. எப்படின்னு போங்க 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 மேலே. அதுக்குள்ள இன்னொரு வண்டி வருது. அந்த வண்டி போகுது ஆப்போசிட்டில். செம்ம ட்ராக்ஷன் ஜிஎஸ். இங்கே பாருங்க, ஒரு துணி கூட வீல் ஸ்பின் ஆகல. எவ்வளோ பெரிய மேடு, எவ்வளோ பெரிய இது. இப்போ நம்ம அந்த ஹில் டீசன் கண்டல் போட்டுடலாமா? இன்னும் முன்னாடி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆ ஓகே தெரியுது. ஹில் ஹில் டீசன் டவுன் ஹில் ஹில் டீசன். எங்க அப்பா போக மாட்டேங்குது. அங்கே பாருங்க, அது இதே அடே அடே ஐயோ. இங்கே பாருங்க, நான் பிரேக்கு எக்ஸைட் எதுவுமே நான் முதிக்கல, அதே போயிட்டு இருக்குது. அடி அடி போலி. இங்கே பாருங்க, செம்மையாக பிடிச்சி போகுது. அடே எங்க அப்பா கரெக்டாக நல்ல டீப் வரும்போது அதே பிடிக்குதுங்க. பரவாயில்லைங்கோ, ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் டீசெண்டாக வேலை செய்யுது. போகலாங்களா? வாங்க போகலாங்க. முதல்ல எடுத்தோன்னா ஆப்ரோடு ஓட்டி பார்த்தாச்சு. குண்டு குழியுமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அட்டகாசமாக தான் போகுதுங்க. அப்படியே இந்த லொக்கேஷனை பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆடாடாடா, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்ததுக்கு இந்த கண்கொள்ளா காட்சிங்க. அருமையான ராசச் என்ன, ராஜஸ்தானில் உதயப்பூர். இங்கே பாருங்க, கல்லை பார்த்துக்கு முன்னாடி எத்தனை கல். அடாடாடா என்னென்னா, இந்த மாதிரி கல்லுமைகள் இதுலையெல்லாம் விடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த குண்டுங்குழி ரோட்டில் மட்டும்தான் அந்த சஸ்பென்ஷனுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது இங்கிலீஷில் டைட்னஸ் டைட்னஸ் தெரியுது. கொஞ்சம் டைட்டாக தெரியுது. ஆனால் பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இது கொஞ்சம் டைட்டாக தெரியுது. பழைய அல்காசரை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த வண்டியை கொஞ்சம் குண்டுங்குழி ரோட்டில் தட்டி நொறுக்கலாம் அப்படிங்கிறக்காக கொடுத்துருப்பாங்களாட்டிருக்குது மெயினாக. அப்புறம் உங்களுக்கு ரெண்டு பேர் போகும்போது நாலு பேர் போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தெரியும். அப்புறம் ஆறு பேர் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வண்டி நல்லா அமுங்கிறது இல்லைங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஏன் ஜிஎஸ் அப்படி தானே? அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கணக்காக இருக்கும். எனக்கு கரெக்ட் கணக்காக இருக்குது. ஆறு பேர் உட்காந்தோம்னா வண்டி நல்லா அமுத்திட்டு போகுது. அதனால் கொஞ்சம் நல்ல லோடு நல்ல இந்த ரோட்டுக்கு வந்து ஒரு நிம்மதியே தெரியுது. பெரிய வித்தியாசம் தெரியலிங்க. அப்புறம் ஓட்டோட்டம் அதே பழகிக்குங்க ஓட்டோட்டம். ஆனால் பிரேக் இருக்குது பாருங்க, தோட்டம்னு பிடிக்குதுங்க. சும்மா மசனாயாட்டம் நாலுமே டிஸ்க் பிரேக் இல்லைங்க. அதனால் அப்படி பிடிக்குது பிரேக்கு. காலை வச்சோம்னாலே பாருங்க புள்ள இந்த ரோடெல்லாம் குண்டு மூலியமாக தான் இருக்குதுங்க மொத்தமாகவே. அடாடா இந்த ட்ரெயினிங் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்க. ஸ்டேரி சும்மா தண்ணியாடு திரும்புது அப்படியே. வேறு அழகு அழகு அழகு. இங்கே வந்து இல்டிஷன் போட்டுக்கலாமா வேண்டியது இல்லையா? போட்டிருக்கிறேன் பார்க்கலாம். இப்போ தான் ஆன் பண்ணேன். இல்டிஷன் போட்ட உடனே அப்படியே வண்டி ஸ்பீடு கம்மியாயிருச்சு. அந்த இறக்கத்துக்கு நல்லா வலுவலுன்னு போயிட்டு இருந்தது. ஆன் பண்ண உடனே ரைட் அப்படியே பிடிச்சிருச்சு. இந்த இடம் நல்லா இதாக தெரியும் ஐயா. எல்லாம் கொஞ்சம் ஓரமான இல்லைங்க, இல்லைன்னா மட்டன் இன்னைக்கு மட்டன் பிரியாணி. ஆமாம் இங்கே போட்டேன் போட்டேன் கால் எடுத்துட்டேன். அப்பா அப்படியே பிடிக்குதுங்க. அந்த தார் ரோட்டு வந்த ஹில் டீசன்ட் கண்ட்ரோலுக்குமே இந்த மாதிரி குண்டு குழியில் வர்றதுக்கு அப்படியே பிடிக்குது வண்டி. இவர் பத்து தான் போகுது, பத்தும் கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் போகுது. தரமாக வேலை செய்யுதுங்க. ஆனால் உண்மையிலுமேங்க என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு டெஸ்ட்டு நான் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கிறேன். முதல் முறையாக இந்த மாதிரி வந்து ஒரு ஆப் ரோடு, ஒரு கல் ரோடு, மண் ரோடு. இனிப்பாரு இனி அடுத்தது நம்மளுக்கு இது வந்துடும். கொஞ்சம் ரொம்ப ஹைவேஸ் வந்துடும் இல்லைங்க. அங்கெல்லாம் நல்லா திருப்பாக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஹில் டிஷன் இன்னும் ஆனில் தான் வச்சுருக்குறேனுங்க. எவ்வளோ மெது இறங்கிட்டு இருக்குது பாருங்க. அது இதே உண்மையிலுமே நம்ம பாதுகாப்பு தானுங்கோ நிறைய விஷயங்கள்ல. ஏன்னா புதுசாக ஓட்டுறவங்களுக்கு இந்த வரும் தரல எவ்வளோ குழி இருக்குது பாரு. அவ்வளோதான், விட மாட்டேங்குது ஸ்பீடு போகிறக்கே. நான் எக்ஸைட் கொடுக்கவே இல்லைங்க பாருங்க. எக்ஸைட் கொடுக்கல, பிரேக்கும் கொடுக்கல. நம்ம ரெண்டையும் கால் எடுத்துட்டேன்.
செட்டு பிரேக் கொடுக்கவே இல்லை நான், அதே ஓட்டுன்னு விட்டுட்டேன். பார்க்கலாம் அதே ஓயிட்டுருக்குது எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க. ஆனால் எலிட்டேஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ண கொஞ்சம் ஸ்டேரிங் ஒரு நெமே டைட்டாக இருக்குது, ஆ இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இது நீ இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எப்போ போய் சேர்றது? ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைங்க? ரைட் ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு, இந்த ஸ்டேரிங் ஃப்ரீ ஆயிடுச்சு, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வண்டி ஒரு துளி சத்தம் இல்லைங்கோ. உங்களுக்கு 1500 சிசி அப்புறம் 4 சிலிண்டர் இன்ஜின் டர்ப் இன்ஜின் நல்லா முதிக்க முதிக்க மம்மினியே போகுது எந்திரிக்குது. ஆனால் இவி கொடுக்குற மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுக்குறாங்க, 18-19. எப்படி இருந்தாலும் ஒரு நார்மல் யூசேஜுக்கு வந்து ஒரு 5வது கிடைக்குங்க. நாங்கள்லாம் போகும்போது ஒரு 16வது கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா ஸ்பீடு போகக்கூடாது பார்த்துக்குங்க நீங்கள். அது பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் என்ன, டீசல் வண்டியாக இருந்தாலும் என்ன, அது இறக்க நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அக்கா வேறு மேப்பக்கா பேசிகிட்டு இருக்குது. ஓ அப்படியா, இது நிலச்சரிவு. இங்கிலீஷில் சொல்லாதீங்க, தமிழில் சொல்லுங்க. லேண்ட் சைடு, லேண்ட் சைடுன்னு பாருங்க. ஏத்தான் இந்த ஏத்தத்தில் எப்படி ஏறுதுன்னு பாருங்க. அழகு அழகு அழகு. இப்போ சொன்ன மாதிரி மாட்டுக்கு இருக்கிற டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்படி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்த ஆனா சாமி, அந்த திருநெல்வேலியில் இருக்கும் இல்லைங்க சிங்கப்பூர், இங்கே பாருங்க இதே பூரா நிலச்சரிவுங்க. அப்படியே பூரா இந்த கல் சப்பிக்கல்லு பூராமே அப்படி இதாக இருக்கு பாருங்க. பாருங்க ஓகே, இனி வண்டி அப்படியே வந்து லைட்டாக நீங்கள் இனி கொஞ்சம் நல்ல ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். அதனால் முதிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. காலை வைக்க வைக்க எப்படிங்க ஆடு சுரமான மாட்ட போகுது பாருங்க. காலை வைக்க வைக்க டர்போ பெட்ரோல் இல்லைங்க. அப்புறம் சும்மா நெகு 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 நெகுன்னு இந்த ரோட்டுக்கு வந்தோடனீங்க எப்படி தெரியுங்களா இருக்குது வண்டி? இன்ன வரைக்கும் அப்படி இருந்தது வண்டி. இந்த ரோட்டுக்கு வந்தோன்னா நெகு நெகு. அட இது வேறு ஆன் பண்ணி வச்சுருக்குதா? அதுக்கு பேர் என்ன, இந்த அடாசு லேன் லேன் கோடு கோட் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணி வச்சிருக்குது லேன் கோடு. ஆமாம் இந்த லேன் கம்மன் இருந்தங்கா. ஓ யாரும் இல்லையா? ஓகே ஓகே, யாரும் இல்லைன்னா தங்க வருங்க. இந்த அப்படியே லேன் கிட்ட போகுது. எங்கே போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் போயிட்டுருப்போம் லேனு லேனு. அங்கே வருங்க, எங்கே போகுதுன்னு வருங்க. இதே லேனு தானே இது, யாரும் இல்லையே இல்லைங்க. எங்கே வருங்க, அப்படியே லேன் கிட்ட போனாலே தள்ளுது. இதே இது வந்து உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக மட்டும் காமிக்கிறேனுங்க. மற்றபடி இந்த ரோட்டில் வந்து யாரும் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு நான் டெமோ பர்பஸ்க்காக காமிச்சிட்ருக்கிறேன். மற்றபடி யாரும் இதை முயற்சி செய்யாதீர்கள். அப்புறம் ஸ்பீடு வந்துங்க 40க்கு மேலே தான் ஒர்க் ஆகுது. 40-45 வந்துடுதுங்க. 45 பா, இந்த தார் ரோடுக்கு வந்ததுக்குங்க வண்டி எப்படி இருக்குது தெரியுங்களா? பாருங்க இதை, ஒரு துளி சத்தங்கத்து இன்ஜின் சத்தம்லாம் ஒன்றுமே கேட்கல. அப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் கெட்டி பண்ணியிருக்காங்களா பழைய வண்டி விட? பில்லரு, ஏ பில்லரு, பி பில்லரு, சி பில்லர், டோட்டல் ஸ்ட்ரக்சரே ரைட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நல்லா போன வண்டி விட இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக பில்டு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு என்னமோ அந்த பழைய வண்டி விட இந்த வண்டி அந்த சத்தம் வந்து உள்ளே கேட்கல, பெருசாக கேட்கல. டேம்பிங் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேம்பிங்கு அந்த மாதிரி நல்லா இருக்குது. பா டேர்னிங் எல்லாம் இங்கே பாருங்க, இதே பிரேக் மேலே காலே வைக்கல அப்படியே திரும்புது அசால்ட்டாக. போங்கண்ணா போங்கண்ணா. அப்படியே வந்து ஒரு 40-50 திருப்பி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60-70. அண்ணே போங்கண்ணே. 60-70 வந்து அதான் சரி. அதுக்குள்ளே பைரவர் குறுக்கால் வந்துட்டாருங்களா, அதனால் கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம். இங்கெல்லாம் அடிக்கடி நிலச்சரி ஏற்படுற இடங்கள்லாமா.
இந்த லேனு இது ஆன் பண்ணங்காட்டி ரெடியூஸ் ஸ்பீடு, இதுவே சொல்லுது வருங்க ரெடியூஸ் ஸ்பீடுன்னு. பக்கவே வேலை செய்யுதுங்க. என்னென்ன இந்த கோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கோடு இல்லாத இடத்துல நினச்சி பாருங்க. ஏனுங்க கோடு இல்லாத இடத்துல அப்புறம் அந்த க அந்த அந்த இதில் ஏறிடுது. கீப் கேன் ஸ்டேரிங் சொல்லுது வருங்க. ஆமாம், இது வந்து இங்கே ரோடு யாரும் இல்லைங்க, பெருசாக டிராஃபிக் இல்லாத ரோடு. அதுக்காகத்தான் நம்ம இங்கே சும்மா உங்களுக்கு டெமோ காமிக்கிறக்காக காமிச்சிட்ருக்கிறேன். மற்றபடி இது யார் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. என்எச்சில் போகும்போது உங்களுக்கு பெருசாக இது நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா, ஏதோ நம்ம இந்த டயர்டாக ஓட்டுறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் தூக்கம் வரவங்களாம் இதை கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இதை கோட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பரு பருன்னு சவுண்டு வருது, அப்புறம் உள்ள ஒரு கீக்கின்னு வேறு கத்துது. அதனால் அந்த மாதிரி இதுக்கு பண்ணதான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடியும் லெஃப்டில் ஓரமாக்கிது பைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன்னா அதுக்கெல்லாம் அது வேலை செய்யாது. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாக்கிறதே ஓட்டிங்க, சூதானமாக ஓட்டிங்க. இடம் பாருங்க, அடாடா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் பெட்ரோல் வண்டியும் சரிங்க டீசல் வண்டியும் சரி, 80 வச்சுங்க ஸ்பீடு, 100 அதிகபட்சம். அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ வர வண்டி இந்த வண்டி அல்கேசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல்தான் உங்களுக்கு 6000 தான் வருது. அப்புறம் குண்டாய் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதை அப்படி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் வந்து 80-100 வச்சுங்க. ஐஎஸ் யாருமே இல்லையா ரோட்டில், அது போர்ட்ராக் ரோட்டை நான் சொல்கிறேன்னு, யாருமே இல்லாத ரோட்டில் அதிகபட்சம் 120 போங்க. போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வரும் 80 ஒரு ஸ்பீடு வாணிங் வருதுங்க, அதுக்கப்புறம் 120 ஒரு ஸ்பீடு வாணிங் வரும். அவ்வளோதான், நம்ம 80-90 வரைக்கும் டச் பண்ணி பார்த்துட்டோம். யாரும் இல்லையா காரு வருது. ஒரே ஒரு அமுத்தம் மட்டும் அமுத்தி பார்த்துக்கிறேன் எப்படி போகுதுன்னு. ஓகே, 100-110 அவ்வளோதான். பா என்னமா போகுது, போங்க வண்டி. அடாடா அந்த பானட் வியூ வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 80% தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த கீழே இறங்குற இடம் மட்டும் தெரியல. ஆனால் அந்த கோடு வந்து அந்த ரெண்டு சைடு இருக்கிற கோடு அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக தெரியுது. ஆனால் முன்னாடி வந்து நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம். இந்த மாதிரி டூ வீலர்லாம் போதுன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஒட்டணுச்சுக்கிறதுக்கு ஒரு மாடலாம் படுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நட்டு ரோட்டில் ஐயோ சாமி, இந்த ஏரியாவில் கூட அதிகமாக இருக்க மாட்டிருக்குதுங்க மாடு. நான் ஒரு ராஜஸ்தான் டக்குன்னு வந்து கிடக்கு தெரியாது. நைட் நேரம்லாம் வந்தோம்னா விஸ்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஏரியாவில் வரும்போது பார்த்து ஓட்டணும் பார்த்துங்க. எனக்கு பேக் சீட் எப்படி இருக்குதுங்க உட்கறதுக்கு? நல்லா இருக்குது. அந்த சீட்டை அந்த ஹெட்ரெஸ் தலை ஆடாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடா அடா அடா, தூங்கிடல நல்ல சீட்டு அப்படியே இழுத்து போட அப்படியே தூங்கிடலாம். இன்னும் சீட்டு கொஞ்சம் புள்ள படுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. நான் அப்படியே அதுதான் சொன்னேன். இது 30% போகுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 70% தான் போகுது. குழுகுழு சீட்டு. ஆமாம், ஆன் பண்ணிட்டீங்களா பின்னாடி? அடா அடா அடா, ஓ அந்த அதுதான் மெயினான ப்ளஸ் என்னென்னா, அந்த பின்னாடி புறவு கால சீட்டில் வந்து குழுகுழு சீட்டு இருக்குங்காட்டி இன்னும் கொஞ்சம் அப்படியே தூக்கு நல்லா வரும். அந்த ஹெட்ரெஸ்ட்டுக்கு நைட்டு பூரா அவர் நம்ம வேலை செஞ்சு கண்டு முழிச்சார். டயர்டாக இருக்கிறார் ஜிஎஸ்ஸு, அதனால் வந்து தூக்கம் வந்துருச்சு. உழைப்பு அதை பார்த்தமில்ல, உழைப்பு டிஜேலேயுமு பார்ட்டிலேயுமு ஆளையும் பேர் அம்மையும் பேர். சரி, மொத்தத்தில் மேக்ஸிமம் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. மைலேஜ் தான் நான் சொன்னேன், அதான் மெயினான விஷயம். அப்புறம் மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் உண்டாய் கம்பெனி பொறுத்தவரைக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி, டீசல் வண்டியாக இருந்தாலே உங்களுக்கு 10 ரூபாய்க்குள்ளதே இன்றைக்கி வருது. அப்புறம் பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு 5-6 ரூபாதான் வரப்போகுதுங்க. அப்புறம் அதுக்கு மேலே வர்றதில்லை. வேறு விஷயம் விஷயம் மறந்துருந்தேன், நான் இங்கே விட்டு போயிட்டேன் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டும் இல்லைங்க. ஓகே, ஏதாவது இது விட்டுறதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி இருந்தாலும் நம்ம நீ டீசல் வண்டி ஓட்டணும்னு இல்லைங்க. டீசல் வண்டி ஓட்டோட கீரா, ஆ கீரை தான் ஆட்டோமேட்டிக்கு. அது முதலே சொல்லிவிட்டு அந்த 10 ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியாச்சு. அதனால் ஓட்டும்போது சூப்பராக இருக்குது. அந்த கீர் மாதிரிலாம் அப்புறம் சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருக்குது ஓட்டுறக்கு. அடுத்து எப்படி தான் டீசல் ஓட்டுவோங்க நம்ம இனி அதை ஓட்டி பார்க்கணும் இல்லைங்க. அதனால் அதை ஓட்டி பார்க்கும்போது இதனுடைய பெட்ரோல் பில் நம்மளுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. டீசல் நல்லாயிருக்கேன்.
டீசல் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வாங்குவோம். ஆனால் என்னென்ன அதிகமாக டீசல் தான் வித்துட்டு இருக்குது. இன்றைக்கி உண்டை கரெக்டாக ஆல்கேஸ் ரேட்டு டீசல் தான் அதிகமாக வித்துட்டு இருக்குது. அதுலேயும் ஆட்டோமேட்டிக் அதிகமாக வித்துட்டு இருக்குது. இப்போ டீசல் ஆட்டோமேட்டிக் டாப்புன்னு சன்ரூப் கொடுக்காம விட்டாங்க. இப்போ அது ஒரு மைனஸே இருக்குது. ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்திருக்கலாம், சிக்னேச்சர் சிக்னேச்சர் ஆப்ஷனல் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ஆப்ஷனல் வேணுன்னா நீங்கள் அதை எடுத்துங்க. இல்லையே மெயினான விஷயம் விலை. பேசிக் மாடல் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் மூணாவது மாடல் நாலாவது மாடல்லாம் போகும்போது ஒரே விலை, பெட்ரோல் டீசல் ஒரே விலைங்க, ரெண்டுமே ஒரே விலை. முதல் முறையாக நான் பார்த்துருக்கேன் இப்போதான் அல்கஸில், ஃபஸ்ட் டைம் காரு இதுலேயே வந்து நான் பார்க்குற ஃபஸ்ட் டைம். அப்படிக்கு இது வேறு ஏதாவது காரணம் தான் மறக்க வேணாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா டீசல் பெட்ரோல் ஒரே விலை. இது எவ்வளோ இன்வைஸ்? இது ஆண்ட்ரோடு தான் எனக்கு தெரியுங்க. ஆண்ட்ராய்டு எவ்வளோ வருதுங்க? 97 இருபத்தாறு தொண்ணூற்றி ஏழு பெட்ரோலுமே, 26 97 டீசல், ரெண்டும் ஒரே ப்ரைஸ். சரி, சப்போஸ் எனக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வந்திருந்தால் நான் இந்த பக்கம் போடுறேனுங்க. எனக்கு இப்போ வந்து கரெக்டாக தெரியல எக்ஸாக்டாக, அதனால் வந்தேன் நான் உங்களுக்கு இப்படி போடுறேன். சரி, வண்டி எப்படி இந்த அல்கேசர், இந்த டிரைவ் ரிவ்யூ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஜிஎஸுக்கும் நம்ம தம்பிக்கும் ஒரு பாய் சொல்லிடலாம். ஏனுங்க பாய் சொல்லிடுங்க. வணக்கம். ஓகே சரி, ரைட், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.